பன்மணி சடங்கையிலே அம்பாள சிந்தையாள் சக்தியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புறவும் சிந்தையாள் பன்மணி சடங்கையிலே அம்பாள மைய நடனம் செய்யும் மயிலாசனா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லா இருப்பா, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். கோபி இன்னும் வரல சொல்லி அனுப்பியிருக்கு. சரி, மற்ற ஏற்பாடு கவனிங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, ஸ்டைலா அடிக்கிறானா? அப்படிதான். வேண்டாங்க, பாவங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. மறுபடியும் அவன் தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன். போதுண்டி, நீ அவனை கவனிச்சுட்ட லட்சணம். இனி அவனை நான் பாத்துக்கிறேன், நீ அடிப்பா. இந்திராயித நமஹ அக்னேய நம ஸ்வாஹாஹ அக்னேயித நமஹ விஷ்ணவே நம ஸ்வாஹாஹ விஷ்ணவேயித நமஹ ருத்ராய நம ஸ்வாஹாஹ ருத்ராயித நமஹ அக்னேய நம ஸ்வாஹாஹ விஷ்ணவே நம ஸ்வாஹாஹ பிரம்மணே நம ஸ்வாஹாஹ விஷ்ணவே நம ஸ்வாஹாஹ ருத்ராய நம ஸ்வாஹாஹ அக்னேய நம ஸ்வாஹாஹ நிருதே நம ஸ்வாஹாஹ வாயுவே நம ஸ்வாஹாஹ வருணாய நம ஸ்வாஹாஹ குபேராய நம ஸ்வாஹாஹ அக்னே நம ஸ்வாஹாஹ இந்திராய நமஹ நிருதே நமஹ வாயுவே நமஹ வருணாய நமஹ பிரம்மணே நம ஸ்வாஹாஹ. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் புரஸ்தாத் பிரதிமஞ்ச சுப்ரம் பலமஸ்து தேஜஹ பவித்ரம் பாவநாசனம் பித்ருகார்ய கிரியாவதம்சம் சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரியாயு சேவேந்திரியே பிரதிதிஷ்டதே. கோவிந்தம் தர்ப்யாமே நாராயணம் தர்ப்யாமே மாதவம் தர்ப்யாமே மதுசூதனம் தர்ப்யாமே திவிக்ரம் தர்ப்யாமே தர்ப்பயாமே தர்ப்பயாமே தர்ப்பயித்வா. அங்கே நில்லு. இங்கேண்டா வந்த? அப்படி போக வேண்டியதானே? உயிரை வாங்குறதுக்குன்னு பிறந்திருக்கான் கடங்காரன். கடங்காரன் அதான் பாஸ் பண்ணிட்டான்ல, ஏன் கரிச்சு கொட்டுறீங்க? ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? படிக்கிறானா படிப்பு? கடங்காரன் இவன் வேற வக்காலத்து வாங்க வந்துட்டா. மெதுவா பேசுங்க, உடம்புக்கு ஆகாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. என் மானத்தை வாங்குறதுக்குன்னே வந்து பிறந்திருக்கு சனிய. அவன் பாஸ் பண்ணதுக்கு ஃபெயிலா இருக்கலாம். எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் தெரியுமா? நம்ம பிள்ளைய டாக்டர் ஆக்கணும் 4 பேர்கிட்ட சொன்னதான் மிச்சம். இதை தெரிஞ்சு நடந்துக்கிட்டானா? இதுல என்ட்ரன்ஸ் கிளாஸ் வேற. இவனை படிக்க வச்சதுக்கு 4 எருவ மாட்டை வாங்கிட்டு இருந்தா பிரயோஜனமா இருந்திருக்கும். தம்பி, இதை கட்டிட்டு சீக்கிரமாப்பா, அப்பாவை குளிப்பாட்டணும். என்னடா அது, வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது சின்ன பிள்ளையாட்டம்? எந்திரி போமா. அடம் பிடிக்காதரா, அப்பா வந்துருவாரு, சமைக்கணும். ஆமா, அதான் டெய்லி சமைக்கிறியம்மா. என் செல்ல அம்மாவுக்கு இது என்ன நூல் சேலையா? காஞ்சிபுரம் பட்டு, இந்த கை நிறைய தங்க வளையல், கழுத்துக்கு காசு மாலை, அப்புறம் அப்புறம் மூக்குக்கு மூக்குத்தி, இடுப்புக்கு ஒட்டியானெல்லாம் செய்யலாம். இப்ப எந்திரி, அரிசியில கல் பொறுக்கணும். நீ வேணா பாருமா, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஏபிசி கார்பரேஷன் பெரிய கன்சர்ன், மாசம் 6000க்கு மேல சம்பளம். அதுக்கப்புறம் நீ தான் பார்க்க போறியே, அதான் பாத்துட்டு இருக்கமே. டிகிரி முடிச்சு 6-7 வருஷம் ஆச்சு, ஒரு வேலை தேடிக்க வழியை காணோம். உன்னை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் உங்க அம்மா கொடுக்குற செல்லம். என்ன வெயில்! குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. வேலை எப்படி கிடைக்கும்? தகுதி இருந்தா தானா வரும். படிக்கிற வயசுல ஒழுங்கா படிக்காம ஊரை சுத்துறது. இப்போ இவன் அப்ளிகேஷனுக்கு செலவு பண்ற காசை வச்சிருந்தா ஒரு வீடே கட்டியிருக்கலாம். உன் மகன் வேலை தேடுற லட்சணம். போதும்பா, போதும் எனக்கு பண்ணதெல்லாம். இன்னும் அந்த காலத்துல இருக்கீங்க, அவனவன் பணத்தை மடியில கட்டிக்கிட்டு மானுக்கு வேலை தேடி அலையறான். ஆனா நீங்க சதா என்ன திட்டுற தவிர என்ன செஞ்சீங்க? வேண்டாம், எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, முடிஞ்சா வேலை கிடைக்கிறேன். இல்லைன்னா ஒரு மகனை பெத்தங்கிறதையும் மறந்துட்டு சந்தோஷமா இருங்க. யாருக்கும் பாரம் இல்லாம நான் போய் சேர்ந்துடுறேன். காஃபி. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லா இருப்பா, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். அப்பா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். போதும்மா, அவர் பண்ணதெல்லாம். என்னைக்குமா என்ன பத்தி கவலைப்பட்டிருக்காரு? சதா திட்டுறதும் அடிக்கிறதும் தவிர. அவரை பொறுத்த வரைக்கும் நான் இருக்க கூடாது, என்னால அவருக்கு அவமானம். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன்னோட ஆசீர்வாதம் மட்டும் போதுமா. நான் போறேம்மா. Mr. Gopi, our MD is waiting for you. Good morning, sir. Morning. Sit down. Parvala ukarpa. Thank you, sir. Huh. Priya, no calls for 5 minutes. Okay, right. Anyhow, we got a very nice guy for our company. Congratulations. Thank you. Thank you, sir. Okay. Parole, sir. Mr. Gopi, unga nandriya sollana adha unga appa kitta dhaan sollanum. Yes. Enna appadi paakringa? Once na unga father oda student da. Avarude kandippu da enna indha alavukku vasathi irukku. எஸ், நான் மட்டும் இல்லை, அவர்கிட்ட படித்த எல்லாரும் அவருடைய கண்டிப்பால தான் இன்னைக்கு உயர்ந்த நிலைமையில் இருக்கும். அந்த கண்டிப்பு அப்போ தப்பாக தெரிஞ்சது, ஆனால் இப்போ அவரை தெய்வமாக வணங்குறோம். அப்படிப்பட்டவர் நேற்று இங்கே வந்திருந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அவருக்கு என்னுடைய ஆஃபீஸ்லாம் சுற்றி காட்டினேன். நான் இருக்கிற நிலையை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படி சந்தோஷப்பட்ட அவரால் என்கிட்ட உதவி கேட்க அவருடைய தன்மானம் இடம் கொடுக்கலன்னு பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, பேசாம திரும்பிட்டாரு. பட் எத்தேச்சியா மறுநாள் இன்டர்வியூக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் திருப்பி பார்க்கும்போது சந்தேகமே இல்லாம உங்க அப்ளிகேஷன். காட்ஸ் கிரேஸ், நிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன். எனிவே, ஆல் த பெஸ்ட். அப்பா கிட்ட சொல்லுங்க, சந்தோஷப்படுவாரு. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உன்னோட ஆசீர்வாதம் மட்டும் போதுமா. அப்பா கிட்ட சொல்லுங்க, சந்தோஷப்படுவாரு. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உன்னோட ஆசீர்வாதம் மட்டும் போதுமா. அப்பா கிட்ட சொல்லுங்க, சந்தோஷப்படுவாரு. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உன்னோட ஆசீர்வாதம் மட்டும் போதுமா. அப்பா கிட்ட சொல்லுங்க, சந்தோஷப்படுவாரு. போதும்மா, அவர் பண்ணதெல்லாம். என்னைக்குமா என்னை பத்தி கவலைப்பட்டிருக்காரு? சதா திட்டுறதும் அடிக்கிறதும் தவிர. அவரை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கக்கூடாது, என்னால அவருக்கு அவமானம். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன்னோட ஆசீர்வாதம் மட்டும் போதுமா. அப்பா கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்ப, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.